வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். $695 பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு மதிப்பீட்டுக்கு அமைச்சரவை அனுமதி. இன்றும் பலத்த மழை, மீன்பிடி மற்றும் கடற்சார் சமூகத்துக்கு எச்சரிக்கை. 8 தினங்களின் பின்னர் பாவனையாளர்களுக்கு எரிவாயு விநியோகம். இலங்கைக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என பிரித்தானிய பிரதமர் போரிஸ் பிரதமர் ரணிலுக்கு உறுதி. மேலும் 3 கொலைச் சம்பவங்கள் பதிவு. டெல்லி நகரில் சூறாவளி தாக்கம். விரிவான செய்திகள். அத்தியாவசிய அரசு சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்கென 695 பில்லியன் குறை நிரப்பு மதிப்பீட்டை பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரச வருமானத்தை அதிகரிப்பதற்கு சில வரிகளை மறுசீரமைக்கவும் அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். கடந்த காலங்களில் காணப்பட்ட கொரோனா தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அதிகளவான நிவாரணங்களை மக்களுக்கு வழங்குவதற்கென மதிப்பிடப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக பாரிய நிதியை செலவிட வேண்டி ஏற்பட்டது. மதிப்பிடப்பட்ட மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி போதுமானதாக இல்லாமையினால் 695 பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு பிரேரணையை பார்லமென்றத்தில் சமர்ப்பித்து அதனை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் செலவிடப்பட்ட நிதியை பெற்றுக் கொள்வதற்கென குறை நிரப்பு மதிப்பீட்டுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2020 முழு அரச வருமானத்தில் 86% சம்பளம் ஓய்வூதிய கொடுப்பனவுக்கென வழங்கப்பட்டுள்ளது. அரச கடனுக்காக செலுத்தப்படும் வரி 2வது பிரதான செலவாக காணப்படுகின்றது. இதனால் பிரதமரினால் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது. தேசிய வருமான சட்டம் மூலம் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி, தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் சட்டம் மூலம், சூதாட்டம் மற்றும் மதுவரி சட்டம் மூலம், நிதி முகாமைத்துவ பொறுப்பு சட்டம் மூலம் ஆகியவற்றை மறுசீரமைத்து 2019 முன்னர் காணப்பட்ட வரிமுறைகளை மாற்றியமைப்பதற்கான சட்டமூலங்களை பார்லமென்றத்தில் சமர்ப்பித்து அரச வருமானத்தை அதிகரிப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் பெறப்பட்டது. அடுத்த போக முதல் விவசாயிகளுக்கு உரத்துக்கு பதிலாக நிதி உதவியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்தார். அடுத்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க தயார் என பிரதமர் தெரிவித்துள்ளார். விவசாய துறைக்கான எவ்வித நிதி ஒதுக்கீடுகளையும் ரத்து செய்ய வேண்டாம் எனவும் கூடிய நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுத் தருமாறும் கேட்டுக்கொண்டேன். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்காக செலவிடப்படும் பணத்தை நிறுத்தி எமது நாட்டிலேயே உற்பத்திகளை மேற்கொண்டு அதனை வழங்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம். எமது இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள விவசாயிகள் தயாராக உள்ளனர் என்பதை பொறுப்புடன் கூறிக் கொள்கின்றேன். எமது விவசாயிகள் தொடர்பாக பூரண நம்பிக்கை எமக்குள்ளது. அவர்களை கட்சி ரீதியில் நாம் பிளவுபடுத்த மாட்டோம். அவர்களின் குறைபாடுகளை இனம் கண்டு அவர்களிடமிருந்து சிறந்த பயனை பெறுவதை எமது எதிர்பார்ப்பாகும். அவர்களை விவசாய நிலங்களுக்கு அனுப்ப வேண்டும். அதற்குரிய ஆளுமை எமக்குள்ளது. அவர்கள் என்னுடன் நெருங்கி செயற்பட்டனர். இதற்கு தடையை ஏற்படுத்துவதை கிள்ளி எறிய ஒருபோதும் பின்னிக்க மாட்டோம். அடுத்த போக முதல் விவசாயிகளுக்கு உரத்தை பெற்றுக் கொள்வதற்காக நிதி உதவியை வழங்க எதிர்பார்த்துள்ளோம். உரத்தை விநியோகிக்க முற்படும் போது பிரச்சனைகள் தோன்றலாம். ரசாயன மற்றும் சேதன பசலைகளை சந்தையில் பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவோம். தனியார் துறையினரும் உரத்தை இறக்குமதி செய்வார்கள். உர இறக்குமதியின் போது அமைச்சர்களினதும் அதிகாரிகளினதும் பணப்பைகள் நிரம்புவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டிலிருந்து மீளும் வகையில் விவசாயிகளுக்கு நேரடியாக நிதி உதவியை வழங்கும் முறையொன்றை வகுத்து அதனை அமைச்சரவையில் சமர்ப்பித்து அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வேன். இதன் மூலம் விவசாயிகளுக்கு எவ்வித அச்சமும் இன்றி விவசாய செய்கைகளை முன்னெடுக்க முடியும். இன்று மற்றும் எதிர்வரும் சில தினங்களில் மழை மற்றும் பலத்த காற்றுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்றும் வீசும் எனவும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுமாறும் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் மீனவர்கள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையை அடுத்து கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கழுகங்கை, அம்மன் கங்கை, ஜின்கங்கை மற்றும் அத்தனகல் ஓய ஆகிய ஆறுகளின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் அறிக்கைகளுக்கு அமைய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்து வருகின்றது. விசேடமாக கழுகங்கையின் நீர்மட்டமும் உயர்வடைந்து வருகின்றது. இதனை அண்டிய இரு மருங்கிலும் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். அத்துடன்
கழுகங்கையின் கலவெல்லாப நீலக்கந்த பகுதியில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேபோன்று ஜிங்கங்கையின் நீர்மட்டமும் உயர்வடைந்து வருகின்றது. நெல்வளா கங்கையினது நீர்மட்டமும் அதிகரித்து வருகின்றது. அத்தனகல் ஓயா முகமலை பிரதேச மக்களும் இது தொடர்பாக அவதானத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்நீர்த்தேக்கத்தினது நீர்மட்டம் படிப்படியாக உயர்வடைந்து வருகின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 117 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பை ஏற்படுத்த முடியும். அத்துடன் தெதுரோயா நீர்த்தேக்கத்தின் இரு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதனை அந்நிய பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானத்துடன் இருக்க வேண்டும். பலத்த மழையை அடுத்து பத்தலகொட நீர்த்தேக்கத்தின் மதகு உடைப்படுத்துள்ளவையினால் நீர் வெளியேறி வருகின்றது. குறித்த நீர் பெட்டவான ஊடாக தெதுரோயாவில் கலப்பதுடன் இதனூடாக 200 ஏக்கர் அடி கொள்ளளவு நீர் வெளியேற்றப்படுவதாக ஹிரியால நீர்ப்பாசன பொறியாளர் HNGK சிறுவர்த்தன தெரிவித்துள்ளார். குறித்த மதகு நீண்ட காலமாக மறுசீரமைக்கப்படவில்லை எனவும் நீர்த்தேக்கத்தின் பெட்டவான விவசாயிகள் சங்க தலைவர் முகமது சனூருதீன் தெரிவித்துள்ளார். வேரகர மொரட்டுவை ரத்மலானி ஆகிய பிரதேசங்களின் வீடுகள் பலவும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பலத்த மழையை அடுத்து காலி மாவட்டத்தின் வீதிகள் பல நீரில் மூழ்கியுள்ளதுடன் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கராப்பிட்டிய ஹிரிமுர தங்கதர ஆகிய பிரதேசங்களில் உள்ள வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளமையினால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று மற்றும் எதிர்வரும் சில நாட்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளம் முதல் மன்னார் மற்றும் காங்கேசன் துறை ஊடாக திருகோணமலை வரையிலும் காலி முதல் மாத்தறை மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்பு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் மீனவர்கள் மற்றும் கடற்சார் தரப்பினர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுவ தெற்கு மத்திய மற்றும் வடமேல் ஆகிய மாகாணங்களில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சபரகமுவ மற்றும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம். வடக்கு வடமத்திய வடமேல் ஆகிய மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மற்றும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் காற்றின் வேகமானது மணிக்கு 50 கிலோமீட்டர்களாக வீசக்கூடும். தொழிலாளர்களும் கடற்பயணங்களை மேற்கொள்வோரும் இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். புத்தளத்தில் இருந்து காங்கேசன் துறை ஊடாக திருகோணமலை வரையிலான கடற்பரப்பும் காலி முதல் பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளுக்கும் அப்பால் உள்ள பகுதிகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 60 கிலோமீட்டர்களாக அதிகரிக்கலாம். கடற்பரப்பானது ஓரளவு கொந்தளிப்பாக இருக்கக்கூடும். காற்றின் வேகமும் இதற்கு மேலதிகமாக அதிகரிக்கக்கூடும். 50,000 எரிவாயு சிலிண்டர்கள் வீதம் இன்று முதல் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் என லெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேபோல எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு தேவையான டீசல் கிடைக்கப்பெறாமையினால் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. டீசலை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர். இந்திய நிதியுதவியின் கீழ் 40,000 மெட்ரிக் டோன் டீசலை ஏற்றிய கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. குறித்த கப்பலில் இருந்து டீசலை தரையிறக்கும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. இதேவேளை 3,950 மெட்ரிக் டோன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. அதிலிருந்த எரிவாயு தரையிறக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நாளாந்தம் 50,000 சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் உரிய முறையில் எரிவாயு தொகை கிடைக்கப்பெறாமையினால் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் எரிவாயு விநியோகத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த லெட்ரோ நிறுவனம் நடவடிக்கை எடுத்தது. அதற்கமைய இன்று முதல் விநியோக பணிகள் முன்னெடுக்கப்படும். இந்நிலையில் 25,000 மெட்ரிக் டோன் எரிவாயுவை ஏற்றிய மற்றொரு கப்பல் இவ்வார இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளது. எரிவாயு சந்தைக்கு விநியோகிக்கப்படும் என லெட்ரோ நிறுவனம் அறிவித்ததை அடுத்து எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்கு வர்த்தக நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசை காணப்படுகின்றது. சீரற்ற வானிலைக்கு மத்தியிலும் எரிவாயுவை பெற்றுக் கொள்ள ஹட்டன் டன்பார் மைதானத்தில் மக்கள் காத்திருந்தனர். எரிவாயுவை வழங்குவதற்கு முதல் தினத்தில் 1,500 முன்பதிவு இலக்கங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கிணிகத் ஹேன பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எரிபொருளை பதுக்கி வைத்திருக்கும் நபர்களை கைது செய்வதற்கான சுற்றுவளைப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய அனுராதபுரம் பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பின் போது டீசலை சட்டவிரோதமாக சேகரித்து எடுத்துச் சென்ற சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 120.90 அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளது. பிரித்தானிய பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 123.30 அமெரிக்க டாலர்களாகும். அமெரிக்க WDI கச்சா
எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 118.90 அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளது. எரிவாயுவின் விலையும் 8.70 அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. ரயில் ஆசனங்களை முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு அறுவடப்படும் கட்டணத்தை 4 முதல் 130% அதிகரிக்க புகையிரத திணைக்களம் தீர்மானித்துள்ளது. எனினும் சாதாரண ரயில் கட்டணம், பொது சேவை கட்டணம் மற்றும் ஏனைய கட்டணங்கள் மறுசீரமைக்கப்படவில்லை. எரிபொருள் விலை அதிகரித்ததை அடுத்து பல்வேறு துறைகளின் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டன. எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு இணைவாக பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்ட போதும் ரயில் கட்டணங்கள் அதிகரிக்கப்படவில்லை. இதனால் ரயில் பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. இவ்வாறான பின்புலத்தில் ரயில் ஆசனங்களை முன்பதிவு செய்வதற்கான கட்டணங்களை மாத்திரம் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொழும்பு கோட்டை முதல் பதுளை வரை பயணிக்கும் இரவு நேர தபால் ரயிலில் முன்பதிவு செய்யும் ஆசனத்தின் கீழ் முதலாவது வகுப்புக்கான கட்டணம் 2,500 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் இரண்டாவது வகுப்புக்கான கட்டணம் 1,500 ரூபாயாக காணப்படுவதோடு மூன்றாவது வகுப்புக்கான கட்டணம் 1,000 ரூபாயாக காணப்படுகிறது. கொழும்பு கோட்டை முதல் கண்டி வரை பயணிக்கும் ரயிலில் ஆசனத்தை முன்பதிவு செய்வதற்கென முதலாவது வகுப்புக்கான கட்டணம் 1,300 ரூபாயாகவும் இரண்டாம் வகுப்புக்கான கட்டணம் 800 ரூபாயாகவும் மூன்றாவது வகுப்புக்கான கட்டணம் 500 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ரயில் வீதியின் கொழும்பு கோட்டை முதல் காங்கசந்துறை வரை பயணிக்கும் நகரங்களுக்கு இடையிலான ரயிலின் முதலாம் வகுப்புக்கான முன்பதிவு செய்யப்பட்ட ஆசனத்துக்கான புதிய கட்டணமாக 2,800 ரூபாய் காணப்படுகிறது. இரண்டாம் வகுப்புக்கான கட்டணம் 1,900 ரூபாயாகவும் மூன்றாவது வகுப்புக்கான கட்டணம் 1,500 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கரையோர ரயில் வீதியின் கோட்டை முதல் வெளியத்த வரை பயணிக்கும் ரயிலின் முதலாவது வகுப்புக்கான ஆசன பதிவுக்கான கட்டணம் 1,300 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்களின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என பிரித்தானியா தெரிவித்துள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போதே பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் குறித்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். குறித்த தொலைபேசி கலந்துரையாடல் தொடர்பில் ட்விட்டர் பதிவு ஒன்று வெளியிட்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா, இலங்கை தற்போது முகம் கொடுத்துள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பில் தான் பிரித்தானிய பிரதமருக்கு தெளிவுபடுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். காலநிலை மாற்றத்திற்கு முகம் கொடுத்தல் மற்றும் ஏற்றுமதியை இலக்காக கொண்டு திறந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்துவதற்கு இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க பிரித்தானிய பிரதமர் உறுதி வழங்கியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க இதன்போது இணக்கம் வெளியிடப்பட்டது. குறித்த தொலைபேசி உரையாடல் தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கமும் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இலங்கை மற்றும் பிரித்தானியா ஒத்துழைப்புடன் செயல்பட காணப்படும் சந்தர்ப்பங்கள் தொடர்பில் கலந்துரையாடலில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு பிரித்தானிய பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித படுகொலை சம்பவங்கள் சில பதிவாகியுள்ளன. ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் மற்றும் சகோதரி, அதேபோல் தெமட்டோகுட புகிரத நிலையத்தில் உள்ள உணவகம் ஒன்றின் பெண் ஒருவர் உள்ளிட்ட கொலை சம்பவங்கள் இதில் உள்ளடங்குகின்றன. ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரி மற்றும் சகோதரர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். 32 வயதுடைய சகோதரரும் அவரது 25 வயதுடைய சகோதரியுமே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலையை மேற்கொண்டுள்ளார். கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட குடும்ப தகராறை விளக்குவதற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் மனைவியின் சகோதரர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 27 வயதுடைய சந்தேக நபர் காயமடைந்த நிலையில் புத்தளம் வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகின்றார். தெமட்டோகொட புகையிரத நிலையத்தில் உணவகம் ஒன்றை நடத்தி சென்ற பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரை கொலை செய்து 3 தங்கச் சங்கிலிகள், தங்க மோதிரங்கள் 2 மற்றும் கையடக்க தொலைபேசி 2 ஆகியவற்றை கொள்ளையிட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 119 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய சம்பவ இடத்துக்கு சென்ற தெமட்டோகொட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் கொழும்பு மாளிகாவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண் ஒருவர் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை களுத்துறை ஹீனட்டியங்கல பிரதேசத்தில் உள்ள வீட்டில் தந்தை மற்றும் அவரது மகள் சந்தேகத்துக்கிடமான வகையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹீனட்டியங்கல சிசிலோ என பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடைய தந்தை மற்றும் 33 வயதுடைய அவரது மகளை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். போலீஸ் அவசர இலக்கத்துக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களை அடுத்து களுத்துறை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அங்கு தந்தை நாற்காலியில் சடலமாக காணப்பட்டதுடன் மகள்
மகள் வீட்டின் அறையில் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பெற்றோருடனே குறித்த மகள் வீட்டில் வசித்து வந்துள்ளார். சடலங்கு தொடர்பிலான பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளன. காலிமுகத்திடல் மற்றும் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் கோட்டா கோகம ஆர்ப்பாட்ட களத்திலும், அலரி மாளிகைக்கு அருகில் நோடில் கம ஆர்ப்பாட்ட களத்திலும் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. காலிமுகத்திடலுக்கு அருகில் கோட்டா கோகம ஆர்ப்பாட்ட களத்தில் இன்று 53வது நாளாகவும் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காணப்பட்ட போதும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் மேடை அமைத்து எதிர்ப்பில் ஈடுபட்ட விதத்தை அவதானிக்க முடிகிறது. இதேவேளை நோடில் கம போராட்டக் களத்தில் இன்று 19வது நாளாகவும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக அதில் பங்கேற்றுள்ளவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. சசி வீரவன்ச நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகள் அவரை அழைத்து வந்துள்ளனர். முறையற்ற ராஜதந்திர கடவு சீட்டை தம்பசம் வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவுக்கு அண்மையில் 2 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டது. குறித்த தண்டனைக்கு எதிராக அவரது சட்டத்தரணி மேன்முறையீடு செய்திருந்தார். குறித்த மேன்முறையீட்டை ஆராய்வதற்கென சசி வீரவன்ச கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இதேவேளை அவர் தொடர்பிலான பிணை கோரிக்கை குறித்து தமது நிலையை தெளிவுபடுத்துமாறு தெரிவித்து சட்டம் அதிபருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் கடல் அட்டை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றும் கடல் அட்டை சார் தொழிலில் ஈடுபடுவோர் எதிர்கொள்ளும் நடைமுறை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் பூநகரை பிரதேச செயலக மண்டபத்தில் கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இந்திய பிரதமரிடம் தமிழக முதல்வர் கச்சத்தீவை மீட்பதற்கு பொருத்தமான நேரம் இதுவென குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். முதலமைச்சரின் கருத்து சாத்தியமற்றதெனவும் தமிழக மக்கள் முதலமைச்சருக்கு அழுத்தம் பிரயோகித்ததனால் இவ்வாறான கருத்தை அவர் முன்வைத்திருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நான் இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்துக்களை நான் மறுக்காவிட்டாலும் அது இப்போதைக்கு ஒரு சாத்தியமற்ற ஒன்று. அந்த மக்கள் அவரிடம் அழுத்தத்தை கொடுத்திருப்பார்கள். அந்த வகையில் தன்னுடைய கருத்தாக சொல்லிருக்கலாம் ஒழிய அதுல எந்த நடைமுறை சாத்தியமான தன்மைகள் ஒன்றும் இல்லை. அது உண்மையாக இருக்குமாக இருந்தால் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அதை சொல்லியிருப்பார்கள். இது ரெண்டு நாட்டுக்கும் இடையில ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு இணக்கப்பாடு. நான் ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு கடிதம் ஒன்றை நான் தயாரித்து கொண்டு வருகின்றேன். விரைவில் நான் அவருக்கு அனுப்பிவிட்டு நான் அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். கச்சதீவுகால ஆர் கூட நன்மை பெற்றது, எந்த மக்கள் கூட நன்மை பெற்றது என்றதை நான் சட்டபூர்வ வரலாற்று ரீதியாக என்னால அதை வெளிக்கொண்டு வர முடியும். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை இன்று 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.